ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா ஃபிஷர். இன்னைக்கு பிக்பாஸில் ப்ரமோ டூவில் பார்த்துருப்போம். அது ஆக்சுவலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு லைவ்ல வந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷிவின் வந்து ரெஸ்ட் ரூமில் ஒரு ரெண்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு பிக்பாஸ்ட்ட போயிட்டு இது யாரோடதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மைனாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போது ஷிவின் வந்து அசீமோட தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மைனா வந்து இல்லை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் எல்லோரும் பெட்ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க. கேட்ட உடனே அசீம் வந்து ஆமாம், அந்த பொருள் என்னோட அப்படிங்கிறாரு. அப்போ இவர் வந்து மேக்கப் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மாஸ்டர் அங்கிருந்து கேட்டுட்டு இருக்காரு. நேரம் ராபர்ட் மாஸ்டர் உள்ள வராரு. அப்ப குயின்சி வந்து ஆமா போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்ப தனலட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அவரோட முகத்தை தொடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுதவாணன்ட்ட தொடக்க சொல்கிறாரு. அமுதவாணன் தொடக்கிறாரு, பட் மேக்கப் எதுவும் வரல. அதுக்கப்புறம் அசீம் என்ன சொல்கிறாருன்னா, நான் மேக்கப் போடவே இல்லை, ஆனால் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அதுக்குள்ளே நான் எப்போவுமே வைப்பேன், நான் தான் வச்சுருக்கேன், ஆனால் மேக்கப் போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராபர்ட் மாஸ்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து, அப்போ நீ மேக்கப் போட்டிருக்கேல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அசீமை வந்து இது பண்ணி கேட்கவும், அசீம் வந்து என்ன சொன்னார்னா, உங்களுக்கு ஏன் என் மேலே காண்டுனா, ரக்ஷிதா வந்து நான் நிறைய கலாய்ச்சிருக்கேன் இல்லை வீட்டுக்குள்ளே, அதனால தான் உங்களுக்கு காண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு ராபர்ட் மாஸ்டர் வந்து, இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபை பத்தி நீ எப்படி இழுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், அசீம் என்ன சொன்னாரு, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி நீங்க மூக்குத்தி மூக்குத்தின்னு சொல்லி பின்னாடி நடந்ததை வெளியில ட்ரோல் பண்ணிருக்காங்க, கேவலப்படுத்தினாங்க, நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நீங்களே வந்து என்கிட்ட கேக்குறீங்க, நான் பேசினனாலதான் உங்களுக்கும் ரக்ஷிதாக்கும் வெளியில வந்துட்டு உங்களை கிண்டல் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து உடனே, இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு, நான் அசிங்கமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ சரி அசிங்கமா பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்க ஒரு பிரச்சனை மாதிரி ஆகுது. அந்த டைம்ல விக்ரமன் வந்து ஏதோ சொல்ல வர்றாரு, மணி வந்துட்டு அசீம்கிட்ட சண்டை போடாத, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விக்ரமன் வந்து ஏதோ சொல்ல வராரு. அசீம் வந்து நீ வெயிட் பண்ணு மணி, விக்ரமன் இப்ப சொல்லுவா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா விக்ரமன் வந்து அந்த டைம் எதுவும் சொல்ல அமைதியா கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அசீம் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க பண்ணுங்க, நீங்க எல்லாரும் என்ன மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான், பிக் பாஸ் சொல்லட்டும், நான் ஏதாவது ரூல்ஸ் மீறினா இல்ல டாஸ்க் பண்ணாலும் பிக் பாஸ் சொல்லட்டும், நீங்க வந்து என்னை இது பண்ணி விட்டீங்க, நானும் உங்களுக்கு திரும்ப பண்ணுவேன், நீங்க வந்து என்ன சொரிஞ்சு விட்டீங்கன்னா நானும் உங்களுக்கு திரும்ப சொரியுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா, அமுதவாணன், கிரமன், தனலட்சுமி, பின்ன மைனா, ஷிவின், ராபர்ட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். அப்போ ராபர்ட் மாஸ்டர் வந்து வெளியில் போகிறாரு. வெளியில் போயிட்டு ஷிவின்கிட்டையும் மைனாக்கிட்டையும் என்ன சொல்கிறாருன்னா, கேரவனில் வச்சு எனக்கு டாஸ்க் கொடுத்து அனுப்பினாங்க, அசீமை வந்து மானிட்டர் பண்ண சொல்லி. அசீம் வந்து தலை சீவ்றாரா இல்லை கண்ணாடி பார்க்குறாரா இல்லாட்டினா அவர் மேக்கப் போடுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி அவர் போட்டாருன்னா அவரோட பனியனை கிழிச்சு விட்டு கூட நான் நடக்க வைக்கலாம் அம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. உடனே இந்த விஷயம் வந்து அப்படியே ஒவ்வொருத்தட்டு ஒவ்வொருத்தட்டு மாறி மாறி அப்படியே எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் கொடுத்த டாஸ்க் அம்மா அப்படிங்கிறாரு. அசீமான உள்ள இருந்து என்ன சொல்றாருன்னா, ராபர்ட் மாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு மானிட்டர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் அது ஒரு லிமிட்டுக்கு தான் நான் தாங்க முடியும், அதுக்கு மேலே கண்டெஸ்டன்ட்ஸ் வந்து என்ன இது பண்றதெல்லாம் நான் இது பண்ண முடியாது, எதா இருந்தாலும் பிக் பாஸ் சொல்லிட்டு நான் பிக் பாஸ்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல என்னன்னா, தனலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து மேக்கப் இல்லாம உங்க முகம் நல்லா இல்லைன்னு சொன்னேன்ல, அதனால தான் அவர் போய் போட்டிருப்பாரு போலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பிக் பாஸ் வந்து எல்லாரும் வந்து லிவிங் ஏரியா ஹால்ல உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க்குங்கிறது பிக் பாஸ் ஷோக்காக நீங்க எந்த அளவுக்கு போறீங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான். ஸோ நீங்க எல்லாம் டாஸ்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதனாலதான் பிரேவோஸ் குடோஸ் அப்படின்னு எல்லாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அசீம், நீங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த டாஸ்க் பண்ணலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அப்படிங்கிறாரு. அப்போ அசீம் வந்து நான் இதை டாஸ்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் கார்டன் ஏரியால போய் பேசுறாங்க. அப்போ அசீம் என்ன சொல்றாருன்னா, நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைனாட்ட கேட்குறாங்க, இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்போ இருந்து நீ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி மைனா சொல்றாங்க. அப்போ அவ்வளோ நாள் நீங்கள் யாரோடதுன்னு கேட்காம இப்போ கரெக்டாக இந்த டாஸ்க் நான் பண்ணும்போது எதுக்கு வந்து எங்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து இல்லை எங்களுக்கு டவுட்டாக இருந்தது, இது பொண்ணுங்களோட தான் பையனோட தான், அதனால தான் வந்து கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் மேக்கப் போடவே இல்லை ஃபஸ்ட்டு, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்ரூம்குள்ளே இருக்கும், பட் நான் மேக்கப் போடலை, எனக்கு ட்ரை ஃபேஸுங்கிறனால நான் வந்து ஃபேஸ் வாஷ் தான் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபேஸ் வாஷ் அப்போ தான் பண்ணிட்டு அசல் முன்னாடி பண்ணிட்டு வந்து உட்காருவார். அப்போது என் ஃபேஸில் இப்போ என்ன மேக்கப் போட்ட மாதிரி இருக்கான்னு கேட்கும்போது, தனலட்சுமி வந்து அவரோட முகத்தில் கை வச்சுட்டு நம்ம மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. பசீம் கேட்பார், இப்போ தான் நான் இது பண்ணிட்டு வந்தேன், வேணும்னே ஷிவின் நீ வந்து இதை கொளுத்தி போட்டு போயிட்டேன், மைனா பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிட்டா,
தனலட்சுமி நீயும் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, சின்ன விஷயமான இந்த விஷயத்த நீங்க எல்லாம் பெருசு பண்றீங்க, இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும், நான் தானே எனக்கு ஸ்டாண்ட் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த விஷயத்துல அசீமோட தப்பு எதுவுமே இல்லை, அவர் மேக்கப்பே போடலையா, அவர் ஃபேஸ் வாஷ் தான் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவரோடது தான், ஃபர்ஸ்ட் டேலேருந்து அங்கே இருக்கிறத கண்டஸ்டன்ஸும் பார்த்துருக்காங்க. பட் இந்த டைமில் இந்த ப்ராடக்ட் எடுத்து பெரிய பிரச்சனை பண்ணது ஷிவின். அந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணது மைனா. ராபர்ட் மாஸ்டர் அவர் லிமிட்டையும் தாண்டி பண்ணிட்டாரு. ஸோ அந்த ராபர்ட் மாஸ்டர் பண்ணது ரொம்ப மோசமான ஒரு வேலை தான். இதில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிக்பாஸ் டீம் பற்றி அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அசீமோட மணியினை கிழிச்சு விடுற அளவுக்கு அவங்க பிளான் போட்டிருக்காங்க, அதை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் பிக்பாஸ் வந்து பயந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தனலட்சுமியும் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அசீம் மேக்கப் போட்டிருக்காரு, முகத்தை தொடங்கன்னு ஆரம்பித்து தனலட்சுமி தான். அமுதவானம் கேப் கிடச்ச விடவே மாட்டார். விக்ரமன் வந்துட்டு இந்த டாஸ்கில் நீங்கள் பண்ணதெல்லாம் சரியான, ராபர்ட் மாஸ்டர்கிட்ட ஏன் அப்படி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விக்ரமன். ஸோ எல்லாரும் சேர்ந்து அசீமை டார்கெட் பண்ணும்போது விக்ரமன் கேட்கல, பட் ராபர்ட் மாஸ்டரை ஏன் நீங்கள் இப்படி பேசுனீங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அசீம் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் டாஸ்க்கை நீங்கள் பண்ணுங்கள், என் டாஸ்க்கை நான் பண்ணுறேன், நான் டாஸ்க் சரியாக பண்ணலைன்னா பிக்பாஸே என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. ராபர்ட் மாஸ்டருக்கு என்னை இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கான அந்த ரைட்ஸ் அவருக்கு கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ விக்ரமன் வந்து இல்லை நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அசீம் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீங்கள் என்னை தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா நான் நீங்கள் பேசுகிற பேச்சையே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அசீமோட தப்பு இந்த விஷயத்தில் 100% இல்லை, பிக்பாஸ் டீமே சேர்ந்து செஞ்ச ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான் இது. சப்போர்ட்டாக இருந்தவங்க எல்லாருமே, ராபர்ட் மாஸ்டர், அமுதவாணன், ஷிவின், மைனா, தனலட்சுமி, விக்ரமன், இவங்க எல்லாரும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.